வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பாராத ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் வழங்கப்பட்டுள்ள 1000 ரூபாய் பஸ் பாஸ்களை அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பயன்படுத்தலாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நேற்று முதல் 50% பயணிகளுடன் பஸ்கள் இயங்க தொடங்கின. ரூபாய் 1200 கோடி மானியம் மற்றும் பஸ்கள் இயக்கத்தை நேற்று காலை சென்னை பல்லவன் இல்ல பணிமனையிலிருந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், சென்னை உள்பட 4 மாவட்டங்களில் 1796 பஸ்கள் இயக்கப்பட்டுள்ளன. மேலும் போக்குவரத்து கழகத்தில் 85% ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளனர். மீதமுள்ளோருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது என்றும், பயணிகள் முகக்கவசம் அணிந்து பயணிக்க வேண்டும் என்றும், மகளிர் மாற்றுத்திறனாளி 3ஆம் பாலினத்தவர் பஸ்களில் இலவசமாக பயணிக்க அரசு 1200 கோடி ரூபாய் மானியம் வழங்குகிறது. இலவச பயணத்திற்கான டிக்கெட்டுகள் வெவ்வேறு வண்ணங்களில் அச்சிடப்பட்டுள்ளன. 23ஆம் தேதி முதல் வழங்கப்படும். இலவச பயணத்தின் போது தங்களின் அடையாள அட்டை வைத்திருப்பது அவசியம். கட்டண உயர்வு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டீசல் விலை அதிகரிக்கிறது காரணமாகவும் எந்த ஒரு கட்டண உயர்வும் இருக்காது அப்படின்னு சொல்லி போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாரு. நன்றி நண்பர்களை, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.